வணக்கம் பொதிய செய்திகளுக்காக மெர்சி சந்திரன் தலைப்புச் செய்திகள் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் மத்திய அமைச்சரவைக் கூட்டம் கொரோனா தடுப்புக்கான அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து முக்கிய ஆலோசனை ஆயுஷ்மான் பாரத் மருத்துவ காப்பீட்டு திட்டத்தின் மூலம் பலனடைந்த ஒரு கோடி பயனாளிகள் பொதுமக்களுக்கு உரிய நேரத்தில் கை கொடுக்கும் மாபெரும் சுகாதார காப்பீட்டுத் திட்டம் என பிரதமர் நரேந்திர நரேந்திரமோடி பாராட்டு இன்னும் சில மணி நேரத்தில் கரையை கடக்கிறது அம்பன் புயல் ஒடிஷா மேற்குவங்க மாநிலங்களில் பலத்த காற்றுடன் கனமழை வேரோடு முறிந்து விழுந்த மரங்கள் வந்தே பாரத் கீழ் வளைகுடா நாடுகளில் இருந்து ஏழு விமானங்கள் இயக்கம் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட இந்தியர்கள் இன்று தாயகம் திரும்புகின்றனர் நாடு முழுவதும் புதிதாக ஐந்தாயிரத்து அறுநூற்று பதினோரு பேருக்கு கொரோனா தொற்று உறுதி மூன்றாயிரத்து நூற்று இருபத்தி நான்கு பேர் குணமடைந்துள்ளனா் தொழிலாளர் நலவாரியத்தில் வாரியத்தில் பதிவு பெறாத பட்டு மற்றும் கைத்தறி நெசவாளர்களுக்கும் இரண்டாயிரம் ரூபாய் நிவாரண உதவித்தொகை வழங்கப்படும் தமிழக அரசு அறிவிப்பு கொரோனா தொற்றை கண்டறிய ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் உருவாக்கியுள்ள லேசர் தொழில்நுட்ப சோதனை சில நொடிகளிலேயே முடிவுகள் தெரிய வருவதாக தகவல் இனி விரிவான செய்திகள் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் மத்திய அமைச்சரவைக் கூட்டம் தற்போது புதுதில்லியில் நடைபெற்று வருகிறது நாட்டில் கொரோனா பாதிப்பை குறைக்க மேற்கொள்ளப்பட வேண்டிய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து இந்த கூட்டத்தில் முக்கியமாக விவாதிக்கப்படுவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன கொரோனா தொற்றை கட்டுப்படுத்த நாடு முழுவதும் நீட்டிக்கப்பட்டுள்ள ஊரடங்கு உத்தரவில் தளர்வுகள் அளிக்கப்பட்டுள்ளது குறித்தும் இன்றைய கூட்டத்தில் ஆலோசிக்கப்படும் என்று தெரிகிறது மேலும் பொருளாதாரத்தை ஊக்குவிக்க அறிவிக்கப்பட்டுள்ள இருபது லட்சம் கோடி ரூபாய் சிறப்பு திட்டத்தை உறுதியாக நடைமுறைப்படுத்துவது குறித்தும் மத்திய அமைச்சர் வைக் கூட்டத்தில் விவாதிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மத்திய அரசு செயல்படுத்தி வரும் மாபெரும் மருத்துவ காப்பீட்டுத் திட்டமான ஆயுஷ்மான் பாரத் மூலம் பலனடைந்தவர்களின் எண்ணிக்கை ஒரு கோடியை தாண்டியுள்ளது இதில் ஒரு கோடி எண்ணிக்கையை பூர்த்தி செய்த பயனாளியான மேகாலய மாநிலத்தைச் சேர்ந்த பூஜா தபா என்ற ராணுவ அதிகாரியின் மனைவியிடம் பிரதமர் நரேந்திர மோடி இன்று தொலைபேசியில் தொடர்பு கொண்டு திட்டத்தின் மூலம் அவர் அடைந்த பயன்களை கேட்டறிந்தார் தமக்கு அறுவை சிகிச்சை மற்றும் மருந்துகள் இந்த திட்டத்தின் மூலம் இலவசமாக பெற்றதாகவும் இந்த திட்டத்தை அறிமுகப்படுத்திய பிரதமருக்கு தாம் மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வதாகவும் பூஜா தப்பா அப்போது பிரதமரிடம் தெரிவித்தார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றும் பூஜா தப்பா விரைவில் குணமடைய பிரதமர் வாழ்த்துக்களை தெரிவித்தார் பின்னர் இது தொடர்பாக தமது டுவிட்டர் பக்கத்தில் செய்தி வெளியிட்ட பிரதமர் நரேந்திர மோடி ஏழை மற்றும் அடித்தட்டு மக்களுக்கு இந்த திட்டத்தின் பயன்களை கொண்டு செல்ல பாடுபடும் அனைவருக்கும் தாம் நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் இந்த திட்டத்தை பயன்படுத்தி உரிய சிகிச்சை அளித்து வரும் மருத்துவர்கள் செவிலியர்கள் மற்றும் சுகாதார பணியாளர்களுக்கு தமது பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்வதாகவும் குறிப்பிட்டுள்ளார் மருத்துவத் துறையினரின் சேவையால் இத்திட்டம் உலகின் மாபெரும் சுகாதார காப்பீட்டுத் திட்டமாக உருவெடுத்துள்ளதாகவும் பிரதமர் சுட்டிக்காட்டியுள்ளாா் அத்துடன் ஏராளமான இந்தியர்கள் குறிப்பாக ஏழை எளியோர் மற்றும் நலிந்த பிரிவு மக்களின் நம்பிக்கையை பெற்றிருப்பதாகவும் அவர் தமது ட்விட்டர் பதிவில் குறிப்பிட்டுள்ளார் தமது போது ஆயுஷ்மான் பாரத் திட்ட பயனாளிகளை நேரில் சந்தித்து வந்த நிலையில் தற்போதைய ஊரடங்கு நேரத்தில் யாரையும் சந்திக்க முடியாமல் இருப்பது வருத்தமளிப்பதாக அவர் கூறியுள்ளார் ஆயுஷ்மான் பாரத் திட்டம் மூலம் உயர்தரமான மருத்துவ சிகிச்சைகள் குறைந்த கட்டணத்தில் கிடைப்பதோடு மட்டுமன்றி இத்திட்ட பயனாளிகள் அவர்கள் பதிவு செய்துள்ள இடத்தில் மட்டுமன்றி நாட்டின் எந்த பகுதியிலும் சிகிச்சை பெற வசதி செய்யப்பட்டுள்ளதாகவும் பிரதமர் தெரிவித்துள்ளார் வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள அம்பன் புயல் மேற்குவங்க மாநிலத்தின் திகா மற்றும் பங்களாதேஷின் ஹதியான் தீவுகளுக்கிடையே பலத்த சூறாவளி காற்றுடன் இன்னும் சில மணி நேரத்தில் கரையை கடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதிதீவிர புயலாக மாறியுள்ள அம்பன் புயல் இன்று பகல் நிலவரப்படி அதிதீவிர புயல் அம்பன் தற்போது கரையில் இருந்து நூறு கிலோமீட்டர் தொலைவிலும் கொல்கத்தாவிலிருந்து நூற்று இருபது கிலோமீட்டர் தொலைவிலும் மையம் கொண்டுள்ளது இதன் காரணமாக ஒடிஷா மாநில கடற்கரை பகுதியில் மற்றும் மேற்கு வங்க மாநிலத்தில் ஆங்காங்கே பலத்த மழை பெய்து வருகிறது பல இடங்களில் பலத்த சூறாவளி காற்றும் வீசி வருகிறது பாலாசூர் பகுதியில் தற்போது மணிக்கு நூறு கிலோமீட்டர் வேகத்தில் வீசிய காற்று காரணமாக மரங்கள் வேரோடு சாய்ந்தன இந்த புயல் வடக்கு வடகிழக்கு திசை நோக்கி நகர்ந்து மேற்கு வங்கத்தின் சுந்தரவன காடுகள் அருகே திகாவிற்கும் பங்களாதேஷின் ஹத்தியா தீவுகளுக்கும் இடையே இன்னும் சில மணி நேரத்தில் கரையை கடக்கக்கூடும் என இந்திய வானிலை மையம் தெரிவித்துள்ளது புயல் கரையை கடக்கும் போது மணிக்கு நூற்று எண்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய பலத்த காற்று வீசக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது எனவே அடுத்த இரண்டு நாட்களுக்கு மேற்கு வங்கம் மற்றும் ஒடிஷா மாநிலங்களில் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்றும் எச்சரிக்கப்பட்டுள்ளது அம்பன் புயலை அம்பன் புயலை எதிர்கொண்டுள்ள மேற்குவங்கம் ஒடிஷா மாநில அரசுகளுக்கு தேவையான அனைத்து உதவிகளும் வழங்கப்படும் என்று உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார் மேற்குவங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜியையும் ஒடிஷா முதலமைச்சர் நவீன் பட்நாயக்கையும் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினார் அப்போது புயலை எதிர்கொள்ள தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்று உறுதியளித்தாா் அம்பன் புயலால் பலத்த காற்று வீசும் என்று எச்சரிக்கப்பட்டுள்ளதால் மின் கட்டமைப்புகளை பாதுகாக்க அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இதற்காக கொல்கத்தாவிலும் புவனேஸ்வரிலும் இருபத்தி நான்கு மணி நேரமும் செயல்படும் கட்டுப்பாட்டு அறைகள் ஏற்படுத்தப்பட்டு புயல் நிலவரம் உன்னிப்பாக கண்காணிக்கப்பட்டு வருகிறது கடற்படையினரும் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளனர் மீட்புப் பணிகளை மேற்கொள்ள தேசிய பேரிடர் மீட்புப் படையின் நாற்பத்தோரு குழுக்கள் ஒடிஷா மற்றும் மேற்கு வங்க மாநிலங்களில் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளன கடலோர பகுதிகளில் இருந்து இதுவரை சுமார் ஐந்து லட்சம் மக்கள் வெளியேற்றப்பட்டுள்ளதாக தேசிய பேரிடர் மீட்பு படையின் தலைமை இயக்குநர் எஸ் என் பிரதான் தெரிவித்துள்ளார் இதனிடையே புயல் காரணமாக கொல்கத்தா விமான நிலையத்தில் நாளை காலை ஐந்து மணி வரை சரக்கு விமான போக்குவரத்து ரத்து செய்யப்பட்டுள்ளதாக விமான நிலைய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் ஜூன் மாதம் ஒன்றாம் தேதி முதல் குளிர்சாதன வசதி அல்லாத இருநூறு ரயில்கள் இயக்கப்படும் என்று மத்திய ரயில்வே துறை அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார் கொரோனா தொற்றால் நாடு முழுவதும் மே முப்பத்தொன்றாம் தேதி வரை பொது ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டுள்ளது நான்காவது முறையாக ஊரடங்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் வருகிற ஜூன் மாதம் முதல் தேதியில் இருந்து குளிர்சாதன வசதிகள் செய்யப்படாத இருநூறு பயணிகள் ரயில்கள் இயக்கப்படும் என்றும் இதற்கான இணையதள முன்பதிவு விரைவில் தொடங்கப்படும் என்றும் மத்திய ரயில்வே அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளாா் கூட்ட நெரிசல் ஏற்படாமல் இருக்க ரயில் நிலையங்களில் பயணச்சீட்டுகள் வழங்கப்படாது என்றும் அவர் கூறியுள்ளார் இதனிடையே புலம்பெயர்ந்த தொழிலாளர்களுக்காக இயக்கப்பட்டு வரும் ஸ்ரமிக் சிறப்பு ரயில்களின் எண்ணிக்கை அடுத்த இரண்டு நாட்களில் இரட்டிப்பாக்கப்படும் என்றும் அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார் நாள் ஒன்றுக்கு நானூறு ரயில்கள் வரை இயக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார் புலம்பெயர்ந்த தொழிலாளர்களின் பட்டியலை மாநில அரசுகள் ரயில்வே துறையிடம் ஒப்படைத்தால் அதற்கேற்றாற்போல் சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் என்றும் இத்தகைய ரயில்களுக்கு மாநில அரசுகள் துரிதமாக அனுமதிகளை வழங்க வேண்டும் என்றும் மத்திய ரயில்வே அமைச்சர் பியூஷ் கோயல் கேட்டுக்கொண்டுள்ளார் புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் அவரவர் இடத்திலேயே தங்கியிருக்க வேண்டும் என்றும் அவர்களை சொந்த ஊர்களுக்கு அழைத்துச் செல்ல ரயில்வே துறை உரிய நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும் ரயில்வே அமைச்சர் பியூஷ் கோயல் கேட்டுக் உலக சுகாதார அமைப்பின் நிர்வாக வாரியத்தின் தலைவராக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் தேர்வு செய்யப்பட்டுள்ளார் உலக சுகாதார அமைப்பின் நிர்வாக வாரிய கூட்டம் மே மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி நடைபெறவுள்ளது இந்த நிர்வாக வாரியத்தில் முப்பத்தி நான்கு நாடுகளைச் சேர்ந்தவர்கள் உறுப்பினர்களாக உள்ளனர் மூன்று ஆண்டுகளுக்கு ஒருமுறை உறுப்பினர்கள் தேர்வு நடைபெறும் இந்த நிர்வாக வாரியத்தின் தலைவர் பதவிக்கான தேர்வு ஒவ்வொரு ஆண்டும் நடைபெறுவது வழக்கம் உலக சுகாதார அமைப்பின் சுகாதார பேரவையின் முடிவுகள் மற்றும் கொள்கைகளை செயல்படுத்துவது இந்த நிர்வாக வாரியத்தின் முக்கிய பணியாகும் ஏற்கனவே இந்த நிர்வாக வாரியத்தின் தலைவராக உள்ள ஜப்பானைச் சேர்ந்த ஹிரோக்கி நகாடானி பதவிக்காலம் நிறைவடைந்த நிலையில் புதிய தலைவராக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் தேர்வு செய்யப்பட்டுள்ளாா் வருகிற இருபத்தி இரண்டாம் தேதி அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் உலக சுகாதார அமைப்பின் நிர்வாக வாரிய தலைவர் பொறுப்பை ஏற்க உள்ளார் வந்தே பாரத் திட்டத்தின் இரண்டாம் கட்டமாக நேற்று அபுதாபி மற்றும் மணிலாவில் இருந்து முன்னூற்று பதினான்கு இந்தியர்கள் தாயகம் திரும்பினார்கள் கொரோனா தொற்றால் அமல்படுத்தப்பட்டுள்ள ஊரடங்கால் தாயகம் திரும்ப முடியாமல் வெளிநாடுகளில் தவித்து வரும் இந்தியர்களை கொண்டுவர வந்தே பாரத் திட்டத்தை மத்திய அரசு செயல்படுத்தி வருகிறது இந்த திட்டத்தின் முதல் கட்டமாக சிறப்பு விமானங்கள் மற்றும் கப்பல்கள் மூலமாக ஏராளமான இந்தியர்கள் நாடு திரும்பினார்கள் இந்நிலையில் இத்திட்டத்தின் இரண்டாவது கட்டமாக நேற்று அபுதாபி மற்றும் மணிலாவில் இருந்து முன்னூற்று பதினான்கு இந்தியர்கள் விசாகப்பட்டினம் வந்தடைந்தனர் முதல் விமானம் நேற்று இரவு எட்டு நாற்பத்தைந்து மணிக்கும் இரண்டாவது விமானம் இரவு பத்து மணிக்கும் வந்து சேர்ந்தனா் இந்த சிறப்பு விமானங்களில் வந்த பயணிகள் அனைவரும் தீவிர மருத்துவ கண்காணிப்பில் ஈடுபடுத்தப்பட்டனர் வந்தே பாரத் திட்டத்தின் கீழ் வளைகுடா நாடுகளில் இருந்து ஆயிரத்திற்கும் மேற்பட்ட இந்தியர்கள் ஏழு விமானங்களில் இன்று தாயகம் திரும்புகின்றனர் வளைகுடா நாடுகளில் இருந்து ஏற்கனவே சிறப்பு விமானங்கள் மூலம் ஏராளமான இந்தியர்கள் தாயகம் திரும்பியுள்ளனர் இதன் தொடர்ச்சியாக இன்று ஏழு விமானங்கள் மூலம் ஆயிரம் இந்தியர்கள் நாடு திரும்ப இருப்பதாக கூறப்படுகிறது அவசர மருத்துவ உதவி தேவைப்படுபவர்கள் கர்ப்பிணி பெண்கள் சுற்றுலா பயணிகள் மற்றும் முதியோர் ஆகியோர் இந்த விமானம் மூலம் அழைத்து வரப்படுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தோஹாவிலிருந்து புறப்படும் இரண்டு விமானங்களில் ஒன்று ஹைதராபாத்துக்கும் மற்றொன்று விசாகப்பட்டினத்திற்கும் வரவுள்ளது இதேபோல் ரியாத்தில் இருந்து கண்ணூருக்கும் தம்மாமில் இருந்து பெங்களூருக்கும் இரண்டு விமானங்கள் இயக்கப்படுகின்றன துபாயிலிருந்து கொச்சிக்கும் மஸ்கட்டிலிருந்து பெங்களூருவுக்கும் மேலும் இரண்டு விமானங்கள் இயக்கப்பட உள்ளன கொரோனா தொற்று அறிகுறி இல்லாத பயணிகள் மட்டுமே இந்த விமானங்களில் பயணம் செய்ய அனுமதிக்கப்படுவார்கள் வளைகுடா நாடுகளில் இருந்து மொத்தம் நாற்பது விமானங்கள் மூலம் தாயகம் திரும்பும் இந்தியர்களை அழைத்து வர ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இதனிடையே சமுத்திர திட்டத்தின் கீழ் இலங்கையில் சிக்கியுள்ள சுமார் எழுநூறுக்கும் மேற்பட்ட இந்தியர்கள் ஐஎன்எஸ் ஜலஸ்வா கப்பல் மூலம் வருகிற ஒன்றாம் தேதி தாயகம் அழைத்து வரப்பட உள்ளதாக எமது கொழும்பு செய்தியாளர் தெரிவிக்கிறார் இது தவிர கொழும்புவிலிருந்து விமானங்கள் மூலமாகவும் மும்பை உள்ளிட்ட இடங்களுக்கு இந்தியர்கள் அழைத்து வரப்பட உள்ளதாக அவர் கூறியுள்ளார் கொரோனா தொற்று உள்ளதா என்பதை கண்டறிய கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் ஒரு லட்சத்து எட்டாயிரத்து நூற்றி இருபத்தோரு பேருக்கு பரிசோதனை செய்யப்பட்டுள்ளதாக இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் தெரிவித்துள்ளது நாடு முழுவதும் இதுவரை இருபத்தைந்து லட்சத்து பனிரெண்டாயிரத்து முன்னூற்று எண்பத்தெட்டு பேருக்கு இந்த பரிசோதனை நடத்தப்பட்டுள்ளதாகவும் அந்த அமைப்பு கூறியுள்ளது இதனிடையே மேலும் பல அரசு மற்றும் தனியார் பரிசோதனை கூடங்களுக்கு அனுமதி அளிக்கப்பட்டிருப்பதன் மூலம் கொரோனா பரிசோதனை மையங்களின் எண்ணிக்கை அதிகரிக்கப்பட்டு வருவதாகவும் ஐ தெரிவித்துள்ளது தற்போது வரை முன்னூற்று தொன்னூற்று அரசு பரிசோதனை மையங்களும் நூற்று அறுபத்தி நான்கு தனியார் ஆய்வு மையங்களும் கொரோனா பரிசோதனையை மேற்கொண்டு வருவதாகவும் ஐசிஎம்ஆர் கூறியுள்ளது நீட் மற்றும் ஜேஇஇ போன்ற போட்டித் தேர்வுகளுக்கு மாணவர்கள் தயாராகும் வகையில் மாதிரி பயிற்சி வகுப்புகளை நடத்தும் கைபேசி செயலி ஒன்று அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் ரமேஷ் பொக்ரியால் இந்த புதிய கைபேசி செயலியை அறிமுகப்படுத்தியுள்ளார் நேஷனல் டெஸ்ட் அபியாஸ் என்று பெயரிடப்பட்டுள்ள இந்த செயலியின் மூலம் போட்டித் தேர்வுகளுக்கு மாணவர்கள் மாதிரி பயிற்சிகளை பெற முடியும் கொரோனா பிரச்சினையினால் பள்ளிகள் கல்லூரிகள் பயிற்சி நிறுவனங்கள் அனைத்தும் மூடப்பட்டிருப்பதால் இந்த கைபேசி செயலி மூலம் மாணவர்கள் வீட்டில் இருந்தபடியே பயிற்சி வகுப்புகளில் எளிதாக பங்கேற்க முடியும் போட்டித் தேர்வுகளை திறம்பட எதிர்கொள்ளும் வகையில் இந்த செயலியில் மாதிரி பயிற்சி வகுப்புகள் இலவசமாக அளிக்கப்படுகின்றன உரிய நேரத்தில் இந்த செயலி அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதால் போட்டித் தேர்வுகளில் பங்கேற்க மாணவர்களுக்கு இது பெரும் உதவிகரமாக இருக்கும் என்று மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் ரமேஷ் பொக்ரியால் தெரிவித்துள்ளார் நாட்டில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மேலும் ஐந்தாயிரத்து அறுநூற்று பதினோரு பேருக்கு கோவிட் தொற்று பாதிப்பு கண்டறியப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது இதனால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை ஒரு லட்சத்து ஆறாயிரத்து அதிகரித்துள்ளது மேலும் மூவாயிரத்து நூற்று இருபத்தி நான்கு பேர் குணமடைந்த நிலையில் அதன் எண்ணிக்கையும் நாற்பத்தி இரண்டாயிரத்து இருநூற்று தொன்னூற்றி எட்டாக உயர்ந்துள்ளது அத்துடன் நூற்று நாற்பது பேர் உயிரிழந்ததை அடுத்து உயிரிழந்தோரின் எண்ணிக்கை மூன்றாயிரத்து முன்னூற்று மூன்றாக அதிகரித்துள்ளது நாட்டில் கோவிட் தொற்றால் பாதிக்கப்பட்ட மாநிலங்களில் மகாராஷ்டிரா தொடர்ந்து முதலிடத்தில் உள்ளது அம்மாநிலத்தில் இதுவரை தொற்று உறுதி செய்யப்பட்டவர்களின் எண்ணிக்கை முப்பத்தி ஏழாயிரத்து நூற்று முப்பத்தி ஆறாக அதிகரித்துள்ளது இதில் ஆயிரத்து முன்னூற்று இருபத்தைந்து பேர் உயிரிழந்துள்ளனர் ஒன்பதாயிரத்து அறுநூற்று முப்பத்து ஒன்பது பேர் குணமடைந்துள்ளனர் குஜராத்தில் பனிரெண்டாயிரத்து நூற்று நாற்பது பேர் பாதிக்கப்பட்டு எழுநூற்று பத்தொன்பது பேர் உயிரிழந்தனர் ஐந்தாயிரத்து நாற்பத்து மூன்று பேர் குணமடைந்துள்ளனர் மத்திய பிரதேசத்தில் ஐந்தாயிரத்து நானூற்று அறுபத்தைந்து பேர் பாதிக்கப்பட்டு இருநூற்று ஐம்பத்தி எட்டு பேர் உயிரிழந்தனர் இரண்டாயிரத்து அறுநூற்று முப்பது பேர் குணமடைந்துள்ளனர் மேற்குவங்க மாநிலத்தில் இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தோரு பேர் பாதிக்கப்பட்டு இருநூற்று ஐம்பது பேர் உயிரிழந்தனர் ஆயிரத்து எழுபத்து நான்கு பேர் குணமடைந்துள்ளனர் தலைநகர் தில்லியில் பத்தாயிரத்து ஐநூற்று ஐம்பத்து நான்கு பேர் பாதிக்கப்பட்டு நூற்று அறுபத்தி எட்டு பேர் உயிரிழந்தனர் நான்காயிரத்து எழுநூற்று ஐம்பது பேர் குணமடைந்துள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் அறிவித்துள்ளது இதற்கிடையே தமிழகத்தில் நேற்று மேலும் அறுநூற்று எண்பத்தி எட்டு பேருக்கு கோவிட் தொற்று உறுதி செய்யப்பட்டதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சகம் அறிவித்துள்ளது இதன் மூலம் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை பனிரெண்டாயிரத்து நானூற்று நாற்பத்தி எட்டாக அதிகரித்துள்ளது நேற்று நானூற்று எண்பத்து ஒன்பது பேர் குணமடைந்த நிலையில் இதுவரை நான்காயிரத்து எண்ணூற்று தொன்னூத்தி ஐந்து பேர் குணமடைந்துள்ளனர் தற்போது ஏழாயிரத்து நானூற்று அறுபத்தாறு பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர் நேற்று மேலும் மூன்று பேர் உயிரிழந்ததை அடுத்து அதன் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது மாநிலத்தில் இதுவரை மூன்று லட்சத்து முப்பத்தி இரண்டாயிரத்து முன்னூற்று ஐம்பத்தி இரண்டு பேருக்கு மருத்துவ பரிசோதனை செய்யப்பட்டுள்ளதாகவும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது பிறகு செய்திகள் தொடரும் பொதிகை பிரிவு வழங்கும் புதிய வெளிச்சம் இன்றைய நிகழ்ச்சியில் கொரோனா மருத்துவரை கேளுங்கள் பங்கேற்கிறார் மருத்துவர் ஆர் கண்ணன் தலைவர் இம்காப்ஸ் சந்திக்கிறார் கலைவாணி நேயர்கள் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு தங்களது சந்தேகங்களை தெளிவுபடுத்திக் கொள்ளலாம் இன்று மாலை ஏழு முப்பது மணிக்கு நமது பொதிகையில் காண தவறாதீர்கள் புதிய வெளிச்சம் தமிழ்நாடு கைத்தறி மற்றும் கைத்தறி பட்டு நெசவு தொழிலில் ஈடுபட்டுள்ள பதிவு பெறாத நெசவாளர்களுக்கும் நிவாரணத் தொகை வழங்கப்படும் என்று மாநில அரசு அறிவித்துள்ளது அதன்படி விலையில்லா இருநூறு யூனிட் மின்சாரம் பெற்று பயன்பெறும் நெசவாளர்களுக்கு ஊரடங்கு கால நிவாரணத் தொகையாக இரண்டாயிரம் ரூபாய் வழங்க கைத்தறித்துறை இயக்குநர் மூலம் நடவடிக்கை எடுக்க உத்தரவிடப்பட்டுள்ளதாக அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதையடுத்து தகுதியான நெசவாளர்கள் சம்பந்தப்பட்ட மாவட்டங்களில் உள்ள கைத்தறி மற்றும் துணி நூல் துறைக்கு விண்ணப்பம் செய்யுமாறும் மாநில அரசு கேட்டுக்கொண்டுள்ளது தமிழகத்தில் முடிதிருத்தும் கடைகளை திறக்க அனுமதி கோரிய வழக்கில் ஒரு வாரத்தில் பதிலளிக்குமாறு தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது கொரோனா தொற்று பரவலை தடுக்க ஊரடங்கு உத்தரவு அமல்படுத்தப்பட்ட கடந்த மார்ச் இருபத்தி நான்காம் தேதி முதல் திருத்தும் கடைகள் அழகு சாதன நிலையங்கள் செயல்பட மாநில அரசு தடை விதித்தது இதையடுத்து மீண்டும் கடைகளை திறக்க உத்தரவிட வேண்டும் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ள முடிதிருத்தும் தொழிலாளர்களுக்கு தலா முப்பதாயிரம் ரூபாய் வழங்க வேண்டும் என கோரி அந்த தொழிலாளர்கள் சங்க தலைவர் முனுசாமி தொடர்ந்த வழக்கில் உயர்நீதிமன்றம் மாநில அரசுக்கு நோட்டீஸ் அனுப்பியுள்ளது இதற்கிடையே மாநகராட்சி நகராட்சி எல்லைக்குட்பட்ட பகுதிகள் தவிர்த்து ஊரக பகுதிகளில் மட்டும் முடித்திருத்தும் கடைகளை திறக்க அரசு உத்தரவிட்டது இந்த நிலையில் உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசின் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் மாநிலத்தில் முடித்திருத்தும் கடைகள் திறப்பது தொடர்பாக படிப்படியாக அறிவிப்பு வெளியாகும் என்று கூறினாா் இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி ரவிச்சந்திரபாபு முடி திருத்தும் கடைகள் திறப்பது தொடர்பாக தமிழக அரசு ஒரு வாரத்திற்குள் பதிலளிக்குமாறு உத்தரவிட்டு அடுத்த விசாரணையை வரும் இருபத்தெட்டாம் தேதிக்கு ஒத்திவைத்தார் கொரோனா தொற்றிலிருந்து சிறப்பு சிகிச்சை தேவைப்படுவோரை கண்டறிந்து அவர்களை பாதுகாக்கவும் உரிய சிகிச்சை அளிக்கவும் ஏதுவாக மருத்துவ சங்க நிர்வாகிகள் தன்னார்வ தொண்டு நிறுவன மருத்துவர்களை உள்ளடக்கிய பதினோரு வகையான சிறப்பு மருத்துவ குழுக்களுடன் மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் சி விஜயபாஸ்கர் ஆலோசனை நடத்தியுள்ளார் டயாலிசிஸ் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை செய்தவர்கள் நீரிழிவு நோயாளிகள் ரத்த கொதிப்பு நோயாளிகள் கர்ப்பிணி தாய்மார்கள் மற்றும் மனநலம் காப்பதற்கான குழு உள்ளிட்ட பதினோரு வகையான குழுக்களை ஏற்கனவே மாநில அரசு அமைத்தது இந்த குழுக்களுடன் நேரடியாகவும் இணையதளம் மூலமாகவும் அமைச்சர் விஜயபாஸ்கர் ஆலோசனை நடத்தினார் ஒவ்வொரு சிறப்பு பிரிவினருக்கும் எந்தெந்த மாதிரியான மருத்துவ வசதி செய்து தர வேண்டும் வீட்டில் இருக்கும்போது பின்பற்ற வேண்டிய உணவு பழக்கங்கள் உடற்பயிற்சிகள் யோகாசன பயிற்சிகள் நோய் அறிகுறி உள்ளபோதே கண்டறிந்து அதற்கான ஆலோசனைகளை எவ்வாறு பெற வேண்டும் ஆரோக்கிய சேது செயலியை எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் என்பன உள்ளிட்டவை இந்த ஆலோசனையில் இடம்பெற்றன அளிக்கப்பட்டது இந்த குழுக்களின் பரிந்துரைப்படி கொரோனா தொற்றில் இருந்து சிறப்பு கவனம் தேவைப்படுவோரை கண்டறிந்து உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள அமைச்சர் உத்தரவிட்டதாக அரசு செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது இதற்கிடையே சென்னையில் கொரோனாவால் மிக மோசமாக பாதிக்கப்பட்டுள்ள ராயபுரம் பகுதியில் கொரோனா தடுப்புக்கான நம்ம சென்னை கொரோனா விரட்டும் திட்டம் என்னும் புதிய திட்டத்தை அமைச்சர் விஜயபாஸ்கர் இன்று தொடங்கி வைத்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தொற்று நோயை முற்றிலுமாக ஒழிக்க மக்களின் ஒத்துழைப்பு அவசியம் என்று கூறினார் மாநில அரசை பொறுத்தவரை தொற்றை ஒழிக்க தொய்வின்றி செயலாற்றி வருவதாக தெரிவித்த அவர் தொற்று தடுப்பு நடவடிக்கைகளில் மேலும் ஐநூறு சுகாதார பணியாளர்கள் ஈடுபடுத்தப்பட உள்ளதாக குறிப்பிட்டார் உலகளவில் தொற்றால் உயிரிழப்போர் விகிதம் இந்தியாவில் குறைவு என்று தெரிவித்த அவர் பிற மாநிலங்களை காட்டிலும் தமிழகத்தில் கொரோனாவால் உயிரிழப்போர் எண்ணிக்கை மிக குறைவாக உள்ளது என்றார் டயாலிசிஸ் சிகிச்சை பெறுவோர் எச்ஐவியால் பாதிக்கப்பட்டோர் நுரையீரல் மாற்று அறுவை சிகிச்சை செய்து கொண்டோருக்கும் தொற்று உறுதிப்படுத்தப்பட்டதால் தீவிர சிகிச்சை பிரிவில் அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்படுவதாக அமைச்சர் கூறினார் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற சென்னைக்கான சிறப்பு அதிகாரி ஜே ராதாகிருஷ்ணன் குடிசை பகுதிகள் நிறைந்த மக்கள் நெருக்கம் அதிகமுள்ள பகுதியாக இருப்பதால் ராயபுரத்திற்கு உட்பட்ட பெரும்பாலான இடங்களில் தொற்று பரவல் வேகமாக உள்ளதாக தெரிவித்தார் என்றாலும் வீடுதோறும் சுகாதாரத்துறையினர் கணக்கெடுப்பு செய்து தொற்று அறிகுறி இருப்பவர்களை கண்டறிந்து தேவையான சிகிச்சையை அளிப்பதாக அவர் மேலும் கூறினார் கொரோனா பரவலை தடுக்க ஊரடங்கால் ஏற்பட்டுள்ள நிலைமையை கருத்தில் கொண்டு பிரதமரின் விவசாயிகள் காப்பீட்டு கீழ் விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் முன்கூட்டியே தொகையை மத்திய அரசு அளித்துள்ளது இதனால் சாகுபடிக்கான செலவு மற்றும் குடும்ப செலவை பூர்த்தி செய்து கொள்ள முடிவதாக அரியலூர் மாவட்ட விவசாயிகள் நன்றி தெரிவித்துள்ளனர் அதனால் எங்களுக்கு சிறு செலவுலாம் தண்ணை கட்டி போய் நல்லா இருக்கிறோம் பெரு விவசாயிக்கு இது மாதிரி கொடுக்குறதுனால எங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது சின்ன சின்ன தேவைகளுக்கு எங்களுக்கு உதவி ஆகுது நன்றி வருமானமே இல்லாத நேரத்தில் இந்த ரெண்டாயிரம் கொடுத்த கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் போன ஆண்டு போல் மூணு முறை தவணையில் ஆறாயிரம் கொடுத்தாரு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்தது மத்திய அரசுக்கு நன்றி இந்த கொரோனாவுக்காக ரெண்டாயிரம் பணம் கொடுத்தாங்க அது எங்களுக்கு ஊக்கத்தொகையாக நல்லா இருந்தது சின்ன சின்ன செலவு பண்ணிக்கிட்டோம் காய்கறி இந்த மாதிரி வாங்குறதுக்கு செலவுக்கு உபதனையாக இருந்தது அதனால் மத்திய அரசுக்கு நன்றியே சொல்லிக்கிறோம் இந்த மோடி திட்டத்தில் வந்து ரெண்டாயிரரூபா அறிவித்தது இப்போ எங்களுக்கு வந்து ஜனவரி அந்த இது போட்டாங்க மூணு மாதத்துக்கு போட்டிருக்கிறாங்க இந்த இக்கட்டான நேரத்தில் இந்த ரூபா எங்களுக்கு அனுப்புனது ரொம்ப சந்தோஷத்தையும் சௌரியமாக இருக்குது பிரதமர் நரேந்திர மோடி சுயசார்பு இந்தியா திட்டத்தின் கீழ் இருபது லட்சம் கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து பல்வேறு பொருளாதார சீர்திருத்த நடவடிக்கைகளை அறிவித்துள்ளார் அதனைத் தொடர்ந்து நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் வெளியிட்ட அறிவிப்புகளில் புதிதாக தொழில் தொடங்குவதற்கு ஐம்பதாயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கீடு சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்கள் வளர்ச்சிக்கு மூன்று லட்சம் கோடி ரூபாய் ஒதுக்கீடு போன்ற அறிவிப்புகளை தமிழகம் முழுவதும் உள்ள பல்வேறு தரப்பினரும் பாராட்டி வரவேற்றுள்ளனர் இதில் வந்து நான் வந்து க க பேங்கில் கடன் வாங்கியிருக்கேன் கம்பெனி டெவலப் பண்ணுறதுக்காக இப்போ மோடி அரசு வந்து ஐம்பதாயிரம் கோடி வந்து கடன் உதவி பண்ணியிருக்காங்க சிறு தொழிலுக்காக அதில் வந்து எனக்கு அந்த ஸ்கீம் வந்து வரவேற்கத்தக்கக்கூடிய விஷயம் இளைஞர்களுக்கு ஊக்குவிக்கப்படக்கூடிய விஷயம் மோடி அரசுக்கு நன்றி கோழியர்களில் என்ன சேமித்து வச்சுருக்கேன் இப்போ பிரதமர் அறிவித்த அரசு என்ன சேமித்து தருவதா

இன்சூரன்ஸ் திட்டங்க ஆரம்பிச்சிருக்காங்க அதெல்லாம் முழுமையா விவசாயிகள் நேரடியாக பயன்படுற மழை தண்ணியை சேகரித்து எங்களுக்கு இந்த கடலுக்கு போகாம இங்கே சேகரித்து போட் எல்லாம் நல்லா செய்ய பச்சி சக்கி லெவல் கீழே இருக்கு இந்த சப்பளை வந்து மேல வர மகத்துவமா தடுப்பு அணை கட்டி கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப சௌரியமா இருக்கும் ஆ அதுதான் நிறைய பணம் வைக்கிறது கேள்வி போடலாம் அதுல பாசனம் வாய்க்காலும் வடிகால் வாய்க்காலும் பாவனியை பொறுத்தவரை செஞ்சு கொடுத்த நல்ல சாகுபடி பண்ணலாம் இந்த டெல்டா மாவட்டத்துல இருக்கிறப்ப ஆறுகளை தூர்வாரி நீர்த்தக்கங்களை பாது பாதுகாத்து குளங்குட்டைகளை தூர்வாரி கொடுத்து இன்னும் விவசாயிகளுக்கு நன்மை செஞ்சா எங்களுக்கு நன்மையா இருக்கணும்னு நாங்க நினைக்கிறோம் ஜம்மு காஷ்மீரின் பூஞ்ச் மாவட்டத்தில் கட்டுப்பாட்டுக் கோட்டு அருகே கிர்னி மற்றும் தேக்வார் பகுதிகளில் இன்று காலை பாகிஸ்தான் ராணுவத்தினர் அத்துமீறி மார்டர் குண்டுகளை வீசி தாக்குதலில் ஈடுபட்டனர் இந்திய ராணுவத்தினர் பதில் தாக்குதல் நடத்தியதாக ஜம்முவில் பாதுகாப்பு படை செய்தி தொடர்பாளர் தெரிவித்தார் ஜம்மு காஷ்மீரின் சர்வதேச எல்லை மற்றும் எல்லைக் கட்டுப்பாட்டு கோடு பகுதிகளில் பாகிஸ்தான் படையினர் இதுபோன்று துப்பாக்கிச்சூடு மற்றும் குண்டுவீச்சு தாக்குதலில் ஐந்தாவது நாளாக ஈடுபட்டுள்ளனர் எனினும் இன்றைய தாக்குதலில் உயிரிழப்பு ஏற்பட்டதாக தகவல் ஏதும் இல்லை என்று அதிகாரிகள் தெரிவித்தனர் தொடர்ந்து அந்த பகுதியில் இருதரப்பினரும் தீவிர கண்காணிப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளனர் தமிழகத்தில் எட்டு மாவட்டங்களில் பணிபுரிந்து வந்த வடமாநில தொழிலாளர்கள் சேலத்தில் இருந்து ராஜஸ்தான் மாநிலத்திற்கு சிறப்பு ரயில் மூலம் அனுப்பி வைக்கப்பட்டனர் இந்த சிறப்பு ரயிலில் சேலம் தருமபுரி ஈரோடு திருவண்ணாமலை திருப்பத்தூர் செங்கல்பட்டு சிவகங்கை கிருஷ்ணகிரி மாவட்டங்களைச் சேர்ந்த முன்னூற்று நாற்பத்தி ஏழு பேர் புறப்பட்டனர் இதற்கான பணிகளை சேலம் மாவட்ட ஆட்சியர் ராமன் ஆய்வு செய்தார் முன்னதாக பயணம் மேற்கொள்ளவிருந்த தொழிலாளர்களுக்கு உடல் வெப்ப பரிசோதனை செய்யப்பட்டு அவர்களுக்கு உணவு உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் வழங்கப்பட்டன சர்வதேச அளவில் கடந்த ஐந்து மாதங்களுக்கு மேலாக அச்சுறுத்தி வரும் கோவிட் தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை நாற்பத்தொன்பது லட்சத்து எண்பத்து எட்டாயிரத்தை தாண்டியுள்ளது இதுவரை மூன்று லட்சத்து இருபத்து நான்காயிரம் பேர் உயிரிழந்தனர் இதற்கிடையே பத்தொன்பது லட்சத்து ஐம்பத்தொன்பதாயிரத்திற்கும் மேற்பட்டோர் குணமடைந்துள்ளனா் சர்வதேச அளவில் கோவிட் தொற்றால் ரஷ்யா தற்போது பெருமளவில் பாதிப்பை எதிர்கொண்டு வருகிறது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் அந்நாட்டில் ஒன்பதாயிரத்து இருநூற்றுக்கும் மேற்பட்டவர்களுக்கு நோய் தொற்று உறுதி செய்யப்பட்டதன் மூலம் பாதிக்கப்பட்ட நாடுகளின் பட்டியலில் இரண்டாம் இடத்திற்கு வந்துள்ளது இதுவரை சுமார் மூன்று லட்சம் பேர் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் அதில் ஐம்பது சதவீதத்தினர் தலைநகர் மாஸ்கோவில் உள்ளனர் மேலும் இரண்டாயிரத்து எண்ணூற்று முப்பத்தி ஏழு பேர் இதுவரை ரஷ்யாவில் உயிரிழந்தனர் ஸ்பெயின் நாட்டில் கடந்த மார்ச் மாதம் பதினாறாம் தேதிக்கு பின்னர் முதன்முறையாக நேற்று உயிரிழப்பு எண்ணிக்கை நூற்றுக்கும் கீழே குறைந்துள்ளது நேற்று எண்பத்தி ஏழு பேர் உயிரிழந்ததாக அந்நாட்டு சுகாதாரத்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார் இதுவரை அந்நாட்டில் இரண்டு லட்சத்து எழுபத்தி எட்டாயிரத்திற்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டு இருபத்தி ஏழாயிரத்து அறுநூற்று ஐம்பது பேர் உயிரிழந்தனர் பிரேசில் நாட்டில் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை இத்தாலி ஸ்பெயின் நாடுகளை விட அதிகமாக உள்ளது அந்நாட்டில் இதுவரை இரண்டு லட்சத்து எழுபத்தோர் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டுள்ளனர் அதிகபட்சமாக அமெரிக்காவில் இதுவரை பதினைந்து லட்சத்து எழுபதாயிரத்திற்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டு தொன்னூத்து மூன்றாயிரத்து ஐநூறு பேர் உயிரிழந்தனர் இலங்கையில் மேலும் இருபத்தி எட்டு கடற்படையினருக்கு நோய் தொற்று உறுதி செய்யப்பட்டதை அடுத்து பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை ஆயிரத்தை தாண்டியுள்ளது இதில் மேற்பட்டோர் கடற்படையினர் என்று கூறப்படுகிறது தகவல்கள் தெரிவிக்கின்றன கோவிட் தொற்றை கண்டறிய ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் கண்டுபிடித்துள்ள லேசர் தொழில்நுட்ப சோதனை மூலம் சில நொடிகளில் மிக விரைவாக முடிவுகள் தெரிய வருகிறது இது தொடர்பாக அந்நாட்டு சுகாதாரத்துறை அமைச்சர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் நோய் தடுப்பு நடவடிக்கைகளுக்கு அரசு முழு ஒத்துழைப்பு தரும் என்று கூறியுள்ளார் புதிதாக கண்டறியப்பட்டுள்ள லேசர் தொழில்நுட்ப கண்டுபிடிப்பு தொடர்பாக தாங்கள் பெருமைப்படுவதாகவும் இது மக்களை காப்பதற்கு பெரிதும் உதவும் என்றும் தெரிவித்துள்ளார் ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் இருபத்தைந்தாயிரத்திற்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டு இருநூற்று இருபத்தி ஏழு பேர் உயிரிழந்ததாக அந்நாடு தெரிவித்துள்ளது அதிதீவிர புயல் அம்பன் தற்போது மேற்கு மேற்குவங்க கரையிலிருந்து நூறு கிலோமீட்டர் தொலைவிலும் கொல்கத்தாவில் இருந்து நூற்று இருபது கிலோமீட்டர் தொலைவிலும் மையம் கொண்டுள்ளது இது மேலும் வடக்கே வடகிழக்கு திசையில் நகர்ந்து இன்னும் சில மணி நேரத்தில் கரையை கடக்கும் என எதிர்பார்க்கப்படுவதாக சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் புவியரசன் தெரிவித்துள்ளார் புயல் கரையை கடக்கும்போது மணிக்கு நூற்று ஐம்பது கிலோமீட்டரில் இருந்து நூற்று அறுபது கிலோமீட்டர் வரையிலும் அவ்வப்போது நூற்று எண்பது கிலோமீட்டர் வேகத்திலும் கடும் சூறாவளி காற்று வீசக்கூடும் இதன் காரணமாக மன்னார் வளைகுடா மற்றும் தெற்கு வங்கக்கடல் பகுதியில் மணிக்கு நாற்பதில் இருந்து ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு மன்னார் வளைகுடா மற்றும் தெற்கு வங்கக்கடல் பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் எனவும் மேலும் மத்திய மற்றும் வடக்கு வங்கக்கடல் பகுதிகளுக்கு அடுத்த இரண்டு நாட்களுக்கு செல்ல வேண்டாம் எனவும் அறிவுறுத்தப்படுவதாக வானிலை மைய இயக்குநர் புவியரசன் கூறியுள்ளார் தமிழகத்தை பொறுத்தவரை அடுத்த மணி நேரத்திற்கு வறண்ட வானிலையே காணப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் சென்னையை பொறுத்தவரை அடுத்த இரண்டு நாட்களுக்கு வறண்ட வானிலையே நிலவும் அதிகபட்ச வெப்பநிலை நாற்பத்தோரு டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை முப்பத்தோரு டிகிரி செல்சியஸாகவும் இருக்கும் எனவும் அவர் கூறியுள்ளார் மீண்டும் செய்திகள் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் மத்திய அமைச்சரவை கூட்டம் கொரோனா தடுப்புக்கான அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து முக்கிய ஆலோசனை ஆயுஷ்மான் பாரத் மருத்துவ காப்பீட்டு திட்டத்தின் மூலம் பலனடைந்த ஒரு கோடி பயனாளிகள் பொதுமக்களுக்கு உரிய நேரத்தில் கை கொடுக்கும் மாபெரும் சுகாதார காப்பீட்டுத் திட்டம் என பிரதமர் நரேந்திர மோடி பாராட்டு இன்னும் சில மணி நேரத்தில் கரையை கடக்கிறது அம்பன் புயல் ஒடிஷா மேற்குவங்க மாநிலங்களில் பலத்த காற்றுடன் கனமழை வேரோடு முறிந்து விழுந்த மரங்கள் வந்தே பாரத் திட்டத்தின் கீழ் வளைகுடா நாடுகளில் இருந்து ஏழு விமானங்கள் இயக்கம் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட இந்தியர்கள் இன்று தாயகம் திரும்புகின்றனர் நாடு முழுவதும் புதிதாக ஐந்தாயிரத்து அறுநூற்று பதினோரு பேருக்கு கொரோனா தொற்று உறுதி மூன்றாயிரத்து நான்கு பேர் குணமடைந்துள்ளனர் தொழிலாளர் நல வாரியத்தில் பதிவு பெறாத பட்டு மற்றும் கைத்தறி நெசவாளர்களுக்கும் இரண்டாயிரம் ரூபாய் நிவாரண தொகை வழங்கப்படும் தமிழக அரசு அறிவிப்பு கொரோனா தொற்றை கண்டறிய ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் உருவாக்கியுள்ள லேசர் தொழில்நுட்ப சோதனை சில நொடிகளிலேயே முடிவுகள் தெரிய வருவதாக தகவல் இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன மீண்டும் செய்திகள் மாலை ஐந்து மணிக்கு வணக்கம்